ஹே கைஸ் நவ காட் இஸ் ஹோப் யூ ஆர் டுயிங் கிரேட் சோ நம்ம இந்த vlogல வந்து என்ன பாய் YouTube ஹாய் சொல்லுங்க ஹாய் நம்ம கமலேஷ் பாய் நம்ம பிஎஸ் கானாவோட செட்டோட மேனேஜர் சோ இங்க வந்து நம்ம வந்து துணி காய போறது மாட்ட போறோம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் வணக்கம் சொல்லுங்க ஹாய் சிகீந்திரன் கீர்த்தி அக்கா वी मूव आगे तुम अदकटा वह कामिक अदा नहींटा फिक्स पड़े का वी हॉल पा इतनी सैल इवो इनमें पेमारी पक एविंग टेंट वो इत वो अभी अलग मैच आयो रे कैरियर वो इन हॉल आड पड़ी अंत हॉल वे पड़पो इतमारी की हॉल पे अब उच्च பிஎஸ்கே நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்ளே தள்ளுவீங்க ஸோ கேசி தான் வந்து இது ஃபுல்லாக ஸோ கையிடுங்கண்ணா ஸோ இதான் வந்து வண்டியில் ஸோ இந்த அளவு தான் வந்துடும் இது வந்து அப்படியே இதுக்கு ஒரு லாக் வந்து நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருவோம் இங்கேருந்து இதை ஒரு லாக் பண்ணி வைக்கிற மாதிரி இப்போ லைட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி விடுங்கண்ணா இது பண்ணி விட்டுருங்க ஸோ வண்டி எங்கேயாவது நாங்கள் கேம்ப் பண்ணுற டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி இதில் நாங்கள் வந்து அழகாக துணியை காய போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து கரெக்டாக அஞ்சு ராடு வருது ஸோ நீங்கள் அன்றைக்கி லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்பீங்க இது பர்ச்சேஸ் பண்ணவங்கக்கிட்ட ஸோ இப்படி நறுக்குன்னு வந்து நம்ம துணியை காய போட்டு ஃபன் பண்ண வேண்டியதுதான் இப்போ நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுருவோம் எப்படிண்ணா இருக்குது நல்லா இருக்குல்ல சரியான ஒரு சும்மா இங்கே நம்ம ஷவர் வரும்போது நம்ம குளிக்கிறது கூட மறைவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா இதுக்கு மல்டிபர்பஸ் ஓகே வந்து பழைய 96 மாடல் வண்டியில் வந்து சும்மா ஒரு சாப்பாடு வாங்க போயிட்டு வந்தேன் நான் அப்படியே கேரேஜில் போய் சாப்பிடணும் பயங்கரமாக இருக்கு அப்படியே அதான் ஆக்சுவலி படுத்து கிடந்தோட நான் ஆக்சுவலி இந்த வண்டி லைட்டாக ஓட்டினேன் செம்ம ஹார்டு ஆனால் பயங்கர அந்த ஒரு ஃபீல் ஃபீல் தான் அந்த புல்லட் ஓட்டுவாங்க தெரியுமா பழைய விண்டேஜ் புல்லட்டு அது மாதிரி இது வேற மாதிரி வந்து நீங்கள் அந்த துணிக்காக போடுறத செட் பண்ணதை பார்த்துருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து வண்டி வீல் எல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க டிஸ்க்கு ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ் நம்ம வண்டியோட 3D மாடலிங் வந்து நம்ம ஃப்ரெண்ட் சின்ன பசங்க பண்ணி கொடுத்தாங்க ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ஸோ அந்த வீடியோ அப்படி பாருங்கள் நான் அதை போடுறேன் அந்த மாடலிங் பண்ண வீடியோ வாக் த்ரோ நானும் நம்ம லோகோ சேர்ந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு லாங் ட்ரைவ் டியோவில் போகிறேன் எதுக்கு தெரியுமா சோலார் வாங்குறதுக்கு இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வர போகிறோம் ஏன்னா அங்கே தான் நமக்கு கொஞ்சம் சீப்பாக கொஞ்சம் சோலார் கிடச்சி அதே டைம் சோலாருக்காக அலைஞ்சு இப்போ தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஸோ சோலார் வச்சிட்டேன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நேரம் வந்து அதுக்கப்புறம் பால் காய்ச்சல் தான் அதுக்கப்புறம் பால் காய்ப்பு தான் இது கரண்ட் எடுக்கிற மாதிரி கரண்ட் மட்டும் எடுத்துகிட்டு எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ வாங்க அப்படியே வந்து ஹைவேயில் நம்ம வந்து லாங் ட்ரைவில் சந்திப்போம் ஸோ கைஸ் அப்படியே நாங்கள் வந்து காஞ்சிபுரம் தாண்டி நிற்கிறோம் ஸோ ஸ்கூட்டியில் வந்தனால வண்டிக்கு அடிக்கடி ரெஸ்ட் கொடுக்குறோங்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம் ஸோ இங்கே ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வேற லெவலில் வேடந்தாங்கல் மாதிரி
ஆமா செம்ம சீனா இருக்கு ஆக்சுவலி. இதோ பள்ளமா நிக்கிற இடம், அந்த மழை தண்ணி வந்தனால ஃபுல்லா மழை தண்ணி தேங்கிச்சு போற வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து அழகா ஒரு போட் ரைடு இருந்தா நாங்க வேற லெவல்ல போட் ஓட்டிருப்போம். இந்த பைக் ஓடுமா உள்ள தண்ணியில? பைக் போட் இருந்தா சூப்பரா இருந்தா. அந்த சின்ன பைக் ஓனர் கேட்டா சிறு பழனிப்பா நிறுத்துறது, அவன் நிறுத்துறீங்களா கன்ஃபியூஷன்ல இருப்பான். யோகி பாத்துக்கோ, வண்டி நிறுத்தி இருக்கோம் நாங்க. ஆமா, நாங்க இதுல கப்பல்ல ஓட்ட போறோம் வண்டிய. சென்னையில இருக்க போட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஓட்ட கூட நல்லா இருக்கும். டெக்கத்துல இருக்கு அந்த குட்டி போட், கப்பலாக மாற்றி ஓட்ட போகிறோம். ஸோ அந்த சைடு விவசாயம் தான். ஆனால் ஒரு நல்ல வைபாக இருக்குது ஆக்சுவலி. மழை மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழையில் நினைய வேண்டியதான். ஸோ அப்படியே என்னென்ன பேசுகிறோம் பாருங்கள், கப்பலாக மாற்றி ஓட்டுறேன். ஸோ இப்போ வந்து நேராக அங்கே ராணிப்பேட் போயிட்டு மெட்டீரியலை எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இந்த ஸ்கூட்டியில் தான் அந்த அவ்வளோ பெரிய சோலார் எடுத்துகிட்டு வர போகிறேன். எப்படி வரப்போகிறேன்னு தெரியலை. பார்ப்போம் என்ன சிரிக்கிற எப்படி. ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பெங்களூர் ஹைவேலேருந்து ரைட்டு கட் ஆகணுமா ராணிப்பேட்டைக்கு. ஸ்ட்ரைட்டாக அப்படி லெஃப்டே போனால் வேலூர். ராணிப்பேட்டை கட்டாக அது ஊர் உள்ளே போயிட்டுருக்கோம். ராணிப்பேட்டை கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் பில்டிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலி இடத்துலேருந்து ஃபுல்லாக கடைங்களாக மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 3-4 kilometers அந்த கணேஷ் பேட்டரி சென்டர் அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டதுக்கப்புறம் நம்ம சோலார் பேனல் பேட்டரி எல்லாமே வாங்க போகிறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆக்சுவலாமா எல்லாமே இருக்குப்பா, பெரிய பெரிய கடைங்க தான் வருது. சரி, நம்ம வந்து கடைக்கு வந்துருக்கு. நம்ம நிறைய நம்ம இவரை வந்து காசாவில் பார்த்தோம். அவர் ஃப்ரெண்டு இங்கே தான் நம்ம சோலார் இதெல்லாம் நம்ம இது பண்ண போகிறோம். பேட்டரி எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. இதான் தானே இல்லை 150 நமக்கு 100 போகாதா? எது வேணுமோ பார்த்துக்கலாம். நம்மளுக்கு 100 போதும், சைஸும் இதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம 100 volt பேனலு. இங்கே இருக்கிறீங்களா, இது வந்து 165 volt. ஸோ நான் 165 volt தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிறோம், இது ரொம்ப பெருசு, நம்ம வண்டியில் இது வந்து வைக்க முடியாது. ஸோ இந்த 100 volt பேனல் தான் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இதோட காஸ்டிங் எல்லாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி தராங்க. ஏன்னா நமக்கு அந்த அந்த நரேஷ் ப்ரோ, நரேஷ் ப்ரோ வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ். அவர் வந்து அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வருவார். ஸோ அதனால் வந்து எனக்கு லேண்டிங் காஸ்ட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி தர ட்ரை பண்ணுறோம் ப்ரோ அப்படின்றதுனால எதுவும் தெரியல. அண்ட் இன்னொன்று வந்து இந்த இன்வெர்ட்ரு வந்து நமக்கு வந்து பெரிய அளவு தேவைப்படாது அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே டிசியாக யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே டிசியாக யூஸ் பண்ணி போகும்போது இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 4000 வந்து நமக்கு காசு கட் ஆகும். அதே நேரம் வந்து நமக்கு 100 AH பேட்டரி வேணும். அது வந்து ஒரு சைஸ்லேயும் பெருசு. அண்ட் அது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 60 மணி நேரம் தேவை. இந்த 100 volt பேனல் போட்டால் அதனால் வந்து 80 volt பேட்டரி தான், 80 AH பேட்டரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து இது பண்ணிட்டு காஸ்டிங் என்னென்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முடிவடைகிறது லோகநாதனுடன், கேமராமேன் லோகநாதனுடன், ஒளிப்பதிவாளர் ஆர்டிஸ்டுடன் இத்துடன் இந்த செய்தி ராணிப்பேட்டையில் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். ஸோ கைஸ் வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட 4 ஆச்சு. பிரியாணி சாப்பிட்லான்னு வந்து பிரியாணி தேடி அலைஞ்சு பிரியாணி கிடச்சிருச்சு. வாங்க சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டு பிரியாணி சாப்பிடலாம் எப்படி? சாப்பிடும்போது இங்கே தான் வந்து நம்ம வாங்கினோம். ஸோ இவங்க வந்து எக்ஸைடு லுமினஸோட டைரக்ட் டீலரு. ஸோ நம்ம ப்ரோவோட ஆக்சுவலி ஸ்கூல்மேட் அவர். ஸோ இது எங்கே இருக்குன்னா, கரெக்டாக ராணிப்பேட் உள்ளாடி வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஆக்சுவலி இது லொக்கேஷன் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வேன் லைஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இனி இவங்களை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சோலார் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் ரொம்ப பண்ணுவாங்க. இங்கே வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்களே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறவங்க தான் வந்து இன்னொரு வீடியோவில் இதனாலே நான் டெடிக்கேட்டடாக போடுறேன். ஏன்னா இப்போ செட் பண்ணுற டீமை வந்து நாங்கள் ரொம்ப தேடி அலைஞ்சோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே நம்மளாக வாங்கி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு வருதுல. ஸோ அதனாலேயே நெக்ஸ்ட் வீடியோ வந்து பக்காவாக ஃபிக்ஸிங் விலாக் வந்து வேறு மாதிரி வரும். ஏன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு காண்டாக்ட், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க, பக்காவாக இருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து பட்ஜெட்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெர்ட்டரோட காஸ்ட் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் தான் நமக்கு இது பண்ண நம்ம பேனல் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ பேட்டரி வந்து அப்படி சென்னையில் கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ சென்னையில் போய் கலெக்ட் பண்ணிப்போம். இங்கே இந்த பேட்டரி எல்லாம் இது பண்ணியாச்சு. ஸோ பட்ஜெட் என்னன்ட்டு நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ஆச்சு என்ன ஏது அப்படிங்கிறது. ஸோ கடை காண்டாக்ட் கொடுக்குறேன், நீங்கள் சோலார் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அப்படி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்
சேனல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம் ஆனா எங்க லோகோ நான் வச்சிருக்கேன் நம்ம மேல வச்சிருக்கோம் சோ இதுக்கு இனி கொஞ்சம் பேட்டரி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்க போய் எடுத்துட்டு வரணும் சோ அதெல்லாம் இந்த vlogல பாப்பீங்க இந்த பேட்டரி எடுத்துட்டு வருது அதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து பக்காவா யூஸ் பண்ணுவோம் நம்ம வண்டில வந்து பேர்லாம் கழட்டி போட்டுறோம் சோ இறா துணி காய போட்டு வர சும்மா தான் இருக்கு நம்ம துணி காய பண் பண்றோம் இதான் வந்து இந்த இதோட வேலையே சோ தோச்ச துணியை வந்து காய போட்டுக்கலாம் இதுல சோ அதுக்காக தான் இது ரெடி பண்றது சோ உள்ள பங்கம் பங்கம் अभी नम सोलार वो वांगियाँ से कास्टली आक्चुअली सोलार वो ना प्रईसान सो पेनलो प्रईस वो फोर तौस रुपीस को डिस्कउंटा अंड बैटरी वो अरउंड सेवन तौस रुपी एटी हच बैटरी सेवन पॉइंट एट तौस सेवन पॉइंट एट ऐसा आना अद ना इन्वेटर यूस पड़े इन्वेटर के बदला वो डिसी अडाप्टर यूस पड़े सो वह करंट अभी डेरेक्टा नम्बर यूस पाकल डिसी पवर सोर्सा यूस पड़ना अभी ताटे ऐसा अब नम्बर नियरली और फोर तौस रुपीस सेव पड़ो इतना अंदर डीटेल ओवर व्यू अंड वो पकावा फिक्स पड़े एपी फिक्स पड़े वो नेक्स्ट व्लॉग अब डेडिकेटेड व्लॉगा सो इत वो ना अम तुणिका पड़े वो अंड मेटीरियल वांगिक्त और व्लॉगा पड़ोन ना नम्बर कष्टपड़ो और विषय ऐन अंपना पेनल रेट कमिया कट नम इंवा रेट अधिकमें वो नियरली वो इरूती पत् कीटर अटन वो मुना वो अय्यो अक्चुअली रोम कष्ट वो रोम नान लोकम सो रिस्क और मेमरीसा फन पड़े सो உங்களுக்கு நம்ம vlog வந்து டிஃபரண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கும்போது நமக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வீடியோ பண்றதுக்கு சோ ஹோப் யூ गाइस லவ் திஸ் வீடியோ அப்படியே என்கரேஜ் பண்ணலாம் பை